ஆனா பாத்துட்டீங்கன்னா லாக்டவுனுக்கு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் ஒயின் ஷாப் திறந்துக்கிறாங்க. இதனால நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிட்டீங்களா? வேற லெவல். வேற லெவலா? ஆமா. இதனால தமிழக அரசு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன். எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா. ஒயின் ஷாப் வந்தாலும் நல்லா இருப்பாங்களா? எல்லாம் நல்லா இருக்க முடியாது. சரி, நீங்க ஒரே கல்ப்ல எதனா குவாலிஃபிகேஷன்ல போட்டு ராவா எதனா அடிப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிப்போம். இது சந்தோஷம். இப்போ சொன்னீங்க சந்தோஷம் நல்லா வந்து சீர செத்துக்கூடாது இல்ல? செத்துக்கூடாது கெட்டு போற குடிதான். வருமானம் வராத இந்த குடிதான், வேலை கொடுக்காத ஓனருக்கும் இது குடினாலதான் வேலை கொடுக்காத இருக்காங்க. நான் ஒரு பெயிண்டிங் தொழில் வாலிப்பா, நான் வேலைக்கு போகிறேன், என்னப்பா இது குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கொடுக்காத இருக்காங்க. எங்களுக்கு மரியாதை ஒன்றும் இல்லை. என்ன அவர் முக ஸ்டாலின் சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? சொல்கிறாருன்னா தொழிலாளிகள் எல்லாருக்கும் வேலைக்கு கொடுங்க அப்படின்றாரு. நம்ம போன வாரெலாம் வேலையே இல்லை, ஒரே ஒரு நாள் தான்ப்பா வேலைக்கு போனேன். எவ்வளோ சம்பளம் எனக்கு? 700 சம்பளம். சம்பளம் கொடுக்குறத வீட்டுக்கார அழுகுறான். வீட்டில் எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க, எப்படி இது பண்ணுவீங்க? இந்த வாரம் வேலையே இல்லை, இன்னைக்கு திங்கக்கிழமை அதுவும் நான் 150 கடன் வாங்கி நீ வந்து ஒரு குவாட்டர் வாங்கி சாப்பிட்றேன். யாரு கொடுப்பாங்க எனக்கு? கடன் வாங்கி கொடுக்குறேன். யாரு? முக ஸ்டாலு தர மாட்டாரு. எந்த முதலமைச்சர் தருவாரு 150 எனக்கு வந்து தர சொல்லு? தர சொன்னா தர சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ண முடியாத. அவங்க சொல்றாங்க கடையை தோண்டாங்க, நம்மளுக்கு யார் தருவாங்க? எந்த தொழிலாக தருவாங்க? எந்த வீட்டுக்காரன் தருவான்? ஒன்றும் தரமாட்டாங்க. ஒன்றும் தரமாட்டாங்க. நீங்கள் எதனா கோரிக்கை வைக்கணும் இருக்குண்ணா? ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் கட்சியே இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. நோ, உங்களுக்கு தனியாக கூட்டமே இருக்கு. நான் மதிப்பு கூட்டமே ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்களா? நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. மதிப்பு ஒன்றும் இல்லையா? அது பண்ணோம், அது பண்ணோம், பண்ணலாம். அது பண்ணுவோம். என்ன பண்ண, இங்கே கவுன்சிலர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். குடிமக்களுக்கு தனியாக? ஆமாம், இந்த இங்கே இருக்கிற கவுன்சிலர் பண்ணோம். பண்ணணும். பண்ணாக்கா நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து விளங்குவோம், நாங்களும் நல்லா இருப்போம். சரி சரி சரி. ஓ, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒயின்ஸ் வந்துக்கிறாங்களே, நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிற? உன் மனசு தொட்டி நீ சொல்லு. ஏய், சந்தோஷமா இல்லை. ஏன் சங்கடமா இருக்கியா? இதுவரையில 5 ரூபா சேர்த்துட்டோம்ல. 5 ரூபா சேர்த்துட்டீங்களா? 5000 ரூபா இவரை குடிச்சிருந்தாங்க. 5000 ரூபா போயிருக்கலாம். நாஸ்தியா 5000 ரூபா போயிட்டு இருக்கீங்களா? 5000 ரூபா சேர்த்துட்டேன் நான் குடிக்காமலே. அப்படியா? ம். ஓ, இல்லைனா இது கம்பெனி இல்லைன்னா திருப்தியாக சேர்த்துடலாம். திருப்தி? அப்புறம் எதுக்கு 5000 ரூபா சேர்த்து வச்சேன்ல? அப்புறம் எதுக்கு திரும்ப ஏன் குடிச்ச வந்து? இங்கே வீடியோ பார்த்து சொல்லியே, தனியாக பார்த்து வச்சுன்னு வெறுப்பா இருக்கு. எங்கே என்ன கேமரா எடுத்த மாதிரி என்ன வெறுப்பா இருக்குது? ஏன் என்ன இல்லை, குடிக்காம இருந்தால் குடிக்காம இருந்தால் நான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. இந்த பக்கம் திரும்பி சொல்லு. குடிக்காம திருப்தியாக இருக்குமா? ஆமாம். திருப்தியாக இருக்கு. அப்புறம் எதுக்கு குடிக்கிறேன்? எப்படி நேரம் ஆகிட்டு சொல்லிட்டு போய் எதுக்கு குடிக்கும் சொல்லிட்டு போ. இதனால் நீ தமிழக அரசுக்கு என்ன சொல்லிட்டு போ? தமிழக அரசுக்கு என்ன சொல்லிட்டு போகிற? தமிழ் தமிழக அரசுக்கு என்ன சொல்கிற? நீ குடிக்காம மக்கள் குடிக்காமல் செத்தும் போவான் பாதி பேர். நீங்கள் அப்புறம் நீங்கள் குடிக்காமல் தான் இருக்க. அப்புறம் நீங்கள் சாவலன்னா அது சாவ மாட்டோம்ல? சாவ மாட்டீங்களா? ஏன் வைரம் வந்த கட்டியா? வைரம் வந்த கட்டா? அப்போ அது அந்த நேரத்தில் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ பார் திறந்துக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். ஜாலியாக தான் இருக்கிற. ஜாலியாக தான் இருக்கியா? இன்னும் கட்டிங் போட்டே இல்லையா? இன்னும் போடல. இன்னும் போடல. சரி, இதனால் நீ தமிழக அரசுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லிட்டு? யாருக்கு? தமிழக அரசுக்கு. தமிழக அரசு நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்லிட்டு மனசு மனமாற நன்றி சொல்கிறேன். மனமாற நன்றி. ஆ சரி, போ வலுக்கட்டா. இது 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 இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. லாக்டவுன் திறந்த பிறகு வந்து கஷ்டப்படுறோம்னாக்கா இது கொஞ்சம் சாப்பிட்டா தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவது. தெம்பாக இருக்குமா? தெம்பாக இருக்கும். தெம்பாக இருக்கும். கொரோனா மருந்தா இது? கொரோனா மருந்துலாம் இல்லை. அப்புறம் ஒரு ஒரு உடம்பு வலிக்கு மருந்து. உடம்பு வலிக்கு மருந்து? இது குடிச்சா உடம்பு சரியாயிடுமா? உடம்பு சரியாகல. அப்புறம் சொல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கலாம், அவ்வளோதான். தூங்கலாம். மறுபடியும் எழுந்து காலையில் எழுந்து மறுபடியும் வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குவீங்களா? ஆ, 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கலாம். நைட்டில் மட்டும்தான். வேறு என்ன தூங்க என்ன பண்ண முடியும்? அப்படியா? ஓ, அப்போ நீங்கள் மது பிரியர்லாம் இல்லையா? மது பிரியர்லாம் கிடையாது. அப்புறம் கஷ்டப்படுறேன், சாப்பிட்றேன், அவ்வளோதான். 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 இதுக்காக வந்து குடிக்க தப்பு இல்லையா? குடிக்கிறது தப்பு தான், எனக்கும் தெரியுது. அப்புறம் குடிச்சா தான் வேலைக்கு போக முடியும். அப்போ உடம்பு வேலை குடிச்சா வேலைக்கு போகிற வேலை அப்படின்னா வேலை? அப்படிலாம் வேலை இல்லை. நான் ஒரு பில்டிங் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா அது மூட தூக்குறேனாக்கா ரொம்ப உடம்பு வலிக்காத மருந்து. ஓ, வலிக்காக சாப்பிட்றது? வலிக்காக சாப்பிட்றது. சரி சரி சரி. அதே சொல்லுங்க. அதே வந்து இதுக்காக நான் அடிமை கிடையாது. அடிமையாக கிடையாது? அடிமை கிடையாது. குடிக்க 40 நாளாக இல்லை. அதுக்காக நான் இதுவாக போயிடுச்சு, சாப்பிட உயிராக போயிடுச்சு. உயிராக போயிடுச்சு. குடிக்கும் அடிமை இல்லை. அப்போது அப்போது ஒரு 1 வருஷம் குடிக்காமல் இருப்பீங்களா? ஆ, இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க உங்க முன்னாடி பீரை பிராந்தி கோட்டெல்லாம் வச்சு குடிக்காம இருப்பீங்களா? ஆ, குடிக்காம தான் இருப்பேன். சத்தியமா? மனசுதான் காரணம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, ஓகே. அதில் ஓகே. லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த பாரத் வந்துக்கிறாங்க, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ எவ்வளவு என்ஜாய்மெண்டோட இருக்க? பண்ணி
எப்படி சொல்லுவாரு எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு லைட்டா தேவலதான் அவ்வளவுதான். உள்ளதான் குடிப்பீங்களா? ஆமா. சரி, இதனால நீங்க தமிழக அரசுக்கு என்ன சொல்ல போறீங்க? தமிழக அரசு என்ன சொல்லணும்? வேற யாரா கூட்டிட்டு வந்து பேட்டி கொடு சொல்லு, நான் வேணா சொல்றேன். இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன சொல்ல சொல்றோம். எப்பவுமே ஒரு குடும்பம் இருந்தா சரி, வாழ்க்கையில குடும்பத்தையும் ரோசிக்கணும், நம்மளையும் ரோசிக்கணும். சரி, அதே மாதிரி மத்தவன் வந்தானா மத்தவன் என்ன கேரக்டர் சரி அப்படின்னு யோசிக்கணும். என்னது உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சிக்க, சரி என்னது அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து அடுத்தவங்க கட்டி வாங்கி கொடுக்குது, நீயே குடிச்சிட்டு போ. உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் யாருக்கும் வாங்கி தர மாட்டீங்களா? ஷாப் வந்து லாக்டவுனால இவ்வளோ நாளாக மூடி வச்சுருந்தாங்க. ஆமாம், இப்போ தான் திறந்துக்கிறாங்க. ஆமாம், இது நீங்கள் உங்கள் சரக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளாக அப்புறம் பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அப்படி போது சந்தோஷம் வந்து 35 நாளில் நாங்கள் ஒரு ரேட் அதிகமாக ஒரு வாங்கி தான் கவலை, ரொம்ப கவலை. ஏன் என்ன எவ்வளோ ரேட் அதிகமாகிக்கிறாங்க? ஒரு 130 ரூபா சரக்கு 550 ரூபா. 550 ரூபாயா? ஆமாம், 130 ரூபா 550 ரூபாயா? 500. அது பிளாக்கில் தான் இருக்காங்க? பிளாக்கில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இப்பயா? இப்போ நேற்று வரைக்கும். இன்னைக்கு நான் கேட்குற நேற்று இன்னைக்கு இன்னைக்கு வந்து பழைய ரேட்டு தான். பழைய ரேட்டு தான். ஓ, அப்போ நீ சரக்குலாம் அடிக்காமல இல்லையா? லாக்டவுன் வரைக்கலாம் அதாவது அடிக்க தான் செய்யணும். அடிக்க தான் செய்யணும். ஏன் அடிக்காமல் இருந்தா? என்ன அடிக்காம இருந்தா? தூக்கம் வராது. தூக்கம் வராது? ஆமாம், பழகியாச்சு. பழகியாச்சு. சரி, நீ தமிழக அரசுக்கு நல்ல என்ன சொல்ல விரும்புகிற? என்ன சொல்ல விரும்புகிற தமிழக அரசுக்கு? தமிழா? தமிழக அரசுக்கு. அரசு அரசு இருக்குல்ல, அரசு வந்து நான் அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? நான் போனதுக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து லாக்டவுன் இருந்தது. சரி, லாக்டவுன் வந்து 3 மாதம் கடையை திறந்தாங்க. சரி, திறந்தோடனே இவங்க வந்து திமுகரை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரி, ஆர்ப்பாட்டம் பண்ண யாரெல்லாம் பண்ணாங்க? கூட்டணி கட்சி எத்தனை பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரி, முக ஸ்டாலின் குடும்பம் ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக கருப்பொடி கட்டி கருப்பொடி வீட்டில் கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சரி, நான் என்ன பழைய இதெல்லாம் பண்ணது திமுகக்காரங்க. எதுக்கு ஸ்டாலின் போன சென்று போன திருப்பு போன எதுக்கு பண்ணாங்க? இதெல்லாம் மதுக்கடை திறந்ததுக்கு. திறந்ததுக்கு கொரோனாவில் திறந்ததுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆமாம், சரிதான். சரிதான், அது சரியானது. ஆமாம், அதே மாதிரி நீ ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி ஓட்டு கட்ட? மதுக்கடை திறக்க மாட்டோம். சொன்னே சொல்லியா? ஆமாம், குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. நீ சொன்னோடனே போச்சு போலியா? ஆமாம், மேடை பேச்சு விடிஞ்சா போச்சு. வாங்கி தர மாட்டேன் தலைவரியா. உன் நண்பன் தானே? ஏன் தெரியுமா? நண்பனே வெறுத்து போச்சு. ஏன் என்ன பண்ண துரோகம் பண்ணாலாம்? ஆமாம், என்ன துரோகம்? இப்போ வந்து 10 ரூபா கேட்டு 5 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கேட்குறானுங்களே, அதான் காலங்கட்ட மாறி போச்சு. அப்படியா? நான் உழைக்கிற உழைப்பே பிடிக்கின்னு போகிறானுங்களே. அப்படி யாரா உழைப்பா பிடிக்கிட்டு போயிட்டாங்க? ஆமாம், ஆமாம். என்ன நண்பனுக்கு தான் முக்கியம். சென்னையில் வந்து மொத்தம் தொகுதியெலாம் சொல்ல முடியாது தெரியா? சரி, தொகுதிக்கு வந்து என்னது 630 தொகுதி இருக்கு. 630 தொகுதி? ஆ, சரி. நம்மளால் சொல்ல முடிஞ்சதே சொல்கிறேன். என்னதியா, நீ இன்னைக்கு ஒருத்தவங்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்து பாருண்ணா, அவன் வந்து டேய் தம்பி சரக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன் அண்ணா சரக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்றான். அவன் போயிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? சரி, எனக்கு ஒரு கட்டிங் குடிச்சிட்டு வரண்டா அப்படின்ட்டு போவான். புரியுது, புரியுது. ஆ, சரி. அப்போ நம்ம சொன்னா டேய் இங்கே எத்தனை வாடாண்ணா, நம்ம ரெண்டு பேரும் ஷேர்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஷேர்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆ, ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கான். அவன் தான் போனவன் தெரியுமா? சரி, குடியால் மச்சி குடியாலி சொன்னான். நாங்கள் ஆட்சி வந்து மதுக்கடை போனோம், நாங்கள் தவறாக போராட்டம் பண்ணோம். அந்த ஆட்சி முறையை நீ பண்ணனா ஆட்சி தான் மாறியதில்லை, காட்சி மாறவில்லை. காட்சி மாறவில்லை? மாறவில்லை. அவ்வளோதான் மொத்தத்தில். சொல்ல கரெக்டாக இருக்கா? சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஆட்சி தான் மாறுதில்லை, ஆட்சி மாற்றத்துக்கு தான் நீ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஆமாம், சாலையில் வர விடியல் தரோன்னு சொன்னேன். விடியல் தரான்னு சொன்னேன். விடியல் எங்கே பண்ணியிருக்க? கொரோனாக்கு முடிவோட பண்ண முடியும். இருள் தான் தராரு. இருள் தரார். அப்படியா? விடியல் தரலையே அவர். விடியல் இருள். எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. உங்களா கடலாம் கடலாம் திறந்துக்கிறாருன்னா நான் அப்படி சொல்லிருக்கேன். கடல் உங்களுக்கு தான் நல்லது பண்ணுறாரு, வேற ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு. கொடியார் நல்லது பண்ணார். நீ இந்த போராட்டம் அன்றைக்கி அறிவிக்கூடாதுல்ல? அன்றைக்கி அறிவிக்கூடாது. உங்களா இருக்குல்ல சிந்திக்கிட்டேன். ஆமாம், ஒரு நாள் சிரிச்சவ ஒரு நாள் அழுது ஆகணும். அழுது தான் ஆகணும். அன்னைக்கு சிரிச்சான். ஆமாம், இன்னைக்கு அழுதுயா? இதுதான் உண்மை. அப்போ உன கடை மூடிட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? பிளாக்ல வாங்கி குடிச்சுக்கானே? பிளாக்ல வேண்டாம், அது அப்படியே மறந்துடும். செத்து போயிடுவேன்னா தாவல வேண்டாம். குடிக்காம இருப்பேன் நீ. எனக்குன்னு ஆண்டை எழுது எழுத்து இருக்கு. எழுத்து இருக்குதான். எங்கே தலையில இருக்கு? வேற எங்க? ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ வாழ்தான் வாழணும்னு சொல்லி ஆண்டை வெளியிருப்பான். சரி, திடீர்னு இறந்து போனால் அது வந்து அவனோட வயசு குழந்தை. ஆறு ஆறுலையும் சாவலாம், 100லையும் என் தலைவர் அன்னைக்கு பாடினது எம்ஜிஆர் பாடின பாட்டு. சரி, ஏன்னா 6லையும் சாவலாம் 100லாம். நான் தான் அது இடவெளிலேருந்து எப்படி மனிதன் வாழணும் சொல்லி தான் நம்மளுடைய இது தான் இருக்குது. நம்மளுடைய இது நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஒரு குடிப்பழக்கத்தை வெறுக்கணும்னா நம்ம தான் வெறுக்கணும்.
குடி நான் தான் தேடி போறேன், குடி என்ன தேடி வரல. ஏ சரி, உண்மை தானே? உண்மை உண்மை தலைவா, உண்மை தலைவா. நான் போ நான் தேடி நான் தான் தேடி போறேன். ஆமா, ஒயின்ஸ் வந்து என்ன தேடி வருதா? எங்க எப்படி வரும் ஒயின்ஸ்? வயிறு வழியெலாம் நான் டாக்டரை போடும். ஆமாம், டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டார், டாக்டர் உங்க வீட்டு வரமாட்டார், வரமாட்டார். அதனால் நம்ம தான் தேடி போகிறோம். அதை நம்ம மறக்கணும், நம்ம கட்டுப்பாடு நம்ம காணும். மனிதன் வந்து கட்டுப்பாடு வேணும். சரி, அந்த கட்டுப்பாடு ஒழுங்காக அப்புறம் எதுக்கு பிளாக்ல வாங்கி குடிச்சேன் நீ? அது ஒரு சூழ்நிலை தவறாமல் தான் குடிச்சோம், இனிமே திருந்தணும். என்ன சூழ்நிலை தவறாது? உங்களை சரக்கு கிடைக்கலன்றீங்க, எதனால நீங்க சரக்கு கிடைக்குது கிடைக்கலன்னு சொல்ல? எங்களுக்கு நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிராண்டு கிடைக்கல. அவங்க இருக்கிறத இருக்கிறத மட்டும் தான் 130 ரூபா 150 ரூபா இது மட்டும் தான் கொடுக்குறாங்க. உங்கள் பிராண்டு கிடைக்கல? பிராண்டு கிடைக்கல, வெறும் குவாட்டர் மட்டும் தான் இருக்கு. வெறும் குவாட்டர் மட்டும் தான் இருக்கு, குவாட்டர் மட்டும் தான் இருக்கு. ஏன் சரக்கு எல்லாம் ஒன்று தான், அது என்ன பிராண்டு மட்டும்? அது பிராண்டுனா நாங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கோம், அது குடிச்சா தான் எங்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். எது வேணாலும் குடிக்கலாம். ஓ, இதில் இப்படி கூட இருக்குதா, பிராண்டு மட்டும் குடிக்க மாதிரினா? ஆமாம், பிராண்டுனா ஒரு சில ரெண்டு மூணு பிராண்ட் இருக்கு. எதனா பிராண்டு பேர்? பிராண்டிகளா எம்சிவிஎஸ்ஓபி, லாமார்டின், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. ராயல் பேலஸ், ராயல் அக்கார்டு, இதெல்லாம் ஒரு ஆவரேஜான இது. ஆவரேஜான அது மட்டும் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். சரி, அரசு நீங்கள் எப்படி தண்டிக்கிறீங்க இதனால? உங்கள் பிராண்ட் தண்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வரும். இப்போ தான் இது இறங்கிட்டு இருக்குல்ல, லோடு இறங்கிட்டு திறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல, நேற்று ஒரு வாரம் சொல்லிட்டாங்க. நல்ல மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சா நான் அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? அது கேட்கறது இன்னும் கேட்கணும்னு நினச்சா எவ்வளோ கேட்கலாம், கேளுங்க. எதனா ரெண்டு மூணு வாரத்தை கேட்டுப்பாங்க. ஆமாம், குவாட்டருக்கு 5 ரூபா வாங்குறாங்க, அதிகமாக வாங்குறாங்க. இது 10 வருஷமாக நடக்குது, 10 வருஷமாக யாரும் கேட்காதோ நான் இன்னும் கேட்டுற போகிறேன். நான் கேட்டே நடக்க போகிறேன். எல்லாம் கரெக்டாக இல்லை, ஒரு பாட்டுக்கு 5 ரூபா வைக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? எனக்கு தெரியாது, 5 ரூபா வைக்கிறாங்களா? ஒரு குவாட்டருக்கு 5 ரூபா, ஆஃப் வாங்கினா 10 ரூபா, ஃபுல் வாங்கினா 20 ரூபா, பாட்டிலுக்கு அதிகமாக விற்க வாங்குறாங்க. அது 10 வருஷமாக அது ஒயின்ஸாக பெண்ணுக்கு என்றைக்கு டாஸ்மாக் ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வேற கடைக்கு போயிட்டு இருக்கீங்களா? பிராண்ட் இல்லாத பிராண்ட் இல்லாத நான் இதுவரைக்கும் 5 கடை போயிட்டேன், இப்போ 6வது கடை போறேன். 5 கடைக்கு போயிட்டீங்களா? ஆமாம், 6வது கடைக்கு போறேன். 6வது கடைக்கு. அப்போ அந்த பிராண்ட் வரைக்கும் சுத்தினதா இருப்பீங்களா? முடிஞ்ச வரைக்கும் பாப்பா, அப்படி இல்லைன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் சமாளிச்சுக்கலான்ட்டு இருக்கிறத வாங்கி. அப்பயும் இந்த சரக்கு குடிக்க மாட்டீங்க? நான் குடிக்க மாட்டேன், ரெண்டு நாள் வெயிட் பண்ணி குடிப்பேன். ரெண்டு நாள் வெயிட் பண்ணி குடிப்பேன். 1 மாதம் வெயிட் பண்ணாலும் 2 நாள் வெயிட் பண்ணேன். இந்த லாக்டவுன் அப்புறம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒயின் ஷாப் வந்திருக்காங்களே, இதனால நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இப்போ குவாட்டர் பார்த்துருப்பீங்க, அது பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்குதா? இப்போ இவ்வளோ நாள் ஒன்றுலாம் வருது, இப்போ ஓப்பனாக இருக்குது. சரி, கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரி, இதனால் நீங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதனால் தமிழக அரசுக்கு சொல்ல விரும்புனா, இப்படி தொந்தே இருந்தால் நல்லா தான் இருக்கும். தொந்தே இருந்தால் நல்லா தான் இருக்கும். மூட வேணாமா? வேணாம். என்னத்தில் ஒரு கட்டிங் போட்டிருப்பியா? இன்னும் கொஞ்சம் குடிக்கிறாங்களா? இதனால் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க? ஜாலியில் நம்மளுக்கு ஒருத்தர் வாங்கின சார் வாங்கிட்டு வரணும், நம்மளுக்கு கிடையாது. நீ குடிக்கிறது யார் வாங்கிட்டு வந்த நண்பனா? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இந்த இந்த வயசுல ஃப்ரெண்டு இருக்காங்களா? ஆமாம், அவர் 6 மணி தான் வருவார் டியூட்டி முடிச்சுட்டு. அவருக்கு தான் வாங்கிட்டு போகிறீங்களா? அவருக்கு தான். ஓ, அப்போ அவருக்கு என்ன வேணால் செய்வீங்க? சின்ன ஹெல்ப் தான், அவ்வளோதான். சின்ன ஹெல்ப் தான். ஓ, குடிகாரருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க, தரவங்க கஷ்டப்படுவீங்க. வெளியில் போய் கஷ்டப்பட்டு நாங்கள் 700 ரூபாய் வாங்கி சாப்பிட்றது, நான் இப்போ வந்து 150 ரூபாய் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக தான் வீட்டில் கவலைப்படுறாங்க. வீட்டில் வேலைக்கு போகாத, வேலையை விட்டு நான் இன்றைக்கி வந்திருக்கோம். வந்திருக்கீங்க, குடிக்க தோசரா? என் பேர் அப்துல் ரஹீம். பேர் ஆ சரி, பேர் அப்துல் ரஹீம். ஊர்? ஊர் வந்து கமுதி. எங்கே? ஊர் கமுதி. ஆமாம். எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சரி சரி, சும்மா கேட்டேன். இருட்டம் என்ன இருக்குது? என்ன கவலை இருக்குது? என்ன கவலை இருக்கார்? என்ன கஷ்டம் இருக்குது? யாரை பார்த்து போயிட மாட்டீங்களா? கொஞ்சம் விட பாருங்க, ஒன்றும் போய் கஷ்டம் என்ன பாருக்கு? உங்களோட கஷ்டம் நாங்கள் வெளில சொல்கிறோம். மார்க்ஸ் என்ன இருக்கு? என்ன நீ புடிங்கண்ணா? நீ புடிலாடே பா, தைரியமாக சொல்கிறேன்பா. எவனாலும் ஒன்று எவனும் ஒரு புணுங்க முடியாது, நம்ம முடியாது. இந்த பாருங்க, நான் குடித்த காலத்தில் நல்லா தான் இருந்தோம். இப்போ லாக்டவுன் போடுற காலத்தில் 700 800 ரூபா வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து 130 ரூபா வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வருமானம் இல்லை நம்மளுக்கு. வருமானம் இல்லை? இல்லை, அதை வாங்கி நான் சாப்பிட்டோம். இப்போ வாங்கி சாப்பிட்டு வருமானம் இல்லாததுக்கு இது காரணம் யாரு? காரணம் யாரு? அரசியல் தான். அரசியல் தான், யார் தெரியல. அது வந்து அந்த அந்த அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ் தான் தெரியும். அவள் தான், அவள் தான் சொல்லுவாங்க. அவள் தான் சொல்லுவீங்க. பண்ண முடியாது, ஒன்று யார் எதுவும் பண்ண முடியாதுங்களே. வேலைக்கு போகலாட்டி லீவ் போட்டு நம்ம ஒரு 130 ரூபா 160 ரூபா 160 ரூபா 260 ரூபா சாப்பிடும்பா. நம்ம திறமை இருக்கு, கடன் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். கடன் வாங்கி நம்ம வந்து அந்த பழக்கம் வந்துச்சு வந்துடுச்சு, முடியாது, நம்மளால நிறுத்த முடியாது. அவ்வளோதான், அவள் தான். லாக்டவுனில் 4 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 4 கமெண்ட்டை கீழே போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.